வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 2ஆம் அழகு தேர்வுகள் குறித்து ஒரு டிஸ்ட்ரிக் முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நடப்பு கல்வியாண்டில் பொது தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகும் வகையில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டுருக்காங்க. யூனிட் டெஸ்ட்டு, ஸ்லிப் டெஸ்ட் இந்த மாதிரி நடத்திட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் சென்னை டிஸ்ட்ரிக்டில் 2ஆம் அழகு தேர்வுகள் வந்து வர அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக்டுடைய முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றறிக்கை வந்து அனுப்பிச்சிருக்காரு அனைத்து பள்ளிகளுக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றறிக்கை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை முதன்மை கல்வி அலுவலருடைய செயல்முறைகள், பள்ளிக்கல்வி சென்னை மாவட்டம் 2021-22 கல்வியாண்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2ஆம் அழகு தேர்வு நடத்துதல் கால அட்டவணை மற்றும் பாடத்திட்டம், 1/9/2021 முதல் 9/10/11/12 வகுப்பு மாணவர்களுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நேரடி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் சென்னை மாவட்ட அனைத்து அரசு உதவி பெறும் சென்னை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய கற்றலை மேம்படுத்தவும் கூடுதல் பயிற்சி அளிக்கவும் அழகு தேர்வுகள் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. ஸோ அதன்படி ஏற்கனவே முதல் அழகு தேர்வுகள் 6/8/2021 முதல் 13/8/2021 வரை நடைபெற்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிலபஸ் நடத்தியிருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அழகு தேர்வுகள் வந்து வர அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை நடத்த போகிறதா சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் 2ஆம் அழகு தேர்வுகளுக்கான கால அட்டவணை பாடத்திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது சார்ந்த அறிவுரைகளை அனைத்து மாணவர்களுக்கும் தெரிவித்து மாணவர்களை தயார்படுத்துமாறு அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் உரிய அறிவுரை வழங்கிடுமாறு அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக கீழே குறிப்பு பார்த்தீங்கன்னா, கால அட்டவணை மற்றும் பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாடங்களுக்கு அந்தந்த பள்ளி ஆசிரியர்கள் கொண்டு பள்ளி அளவிலே வினாத்தாள்கள் தயாரித்து அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதிகளை நடத்தி முடிக்க வேண்டும். அதாவது அந்த அட்டவணை கால அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதிகளில் தேர்வுகளை நடத்தி முடிக்குமாறு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்வுகள் நடத்துகிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆனால் அந்த குவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. 5 சப்ஜெக்ட்லேருந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அழகு தேர்வுகளை வந்து வர அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.